ராஜம்மா நேற்று ஐயோ அந்த பையன் சாயங்காலம் பஸ் ஏறிச்சு ஆச்சு 5 மணிக்கெலாம் அங்கே சூரப்பட்டில் உளுந்து ஒரு பையன் தப்பிச்சிட்டான், ஒரு பையன் வண்டி சக்கரத்தில் மாட்டிக்கின்னு இருக்குது. ஐயோ என்ன பண்ணுறது, செத்து போச்சா முண்டிய மகன்? ஹாஸ்பிட்டலுக்கு சிறுவாலை பையனா வந்து முண்டிய மகன் எடுத்துன்னு போயிட்டாங்களாம். அதான் முந்தான் நேரத்தே நான் சொன்னேன், இந்த பசங்களை பார்த்து அனுப்புங்க, பார்த்து போக சொல்லுங்க. இது படிக்கட்டில் தொங்காதீங்கடா, 10 வயசு பையனா 10 வயசு பையனா என்ன அப்படியே உழுந்து பின்னால் சக்கரம் ஏறி போச்சான். எத்தனை வருதுன்னு தெரியல, 10 வயசு பையனா. 10 வயசுன்னா 5வதுதான், 5வது இங்கே ஏன் வரான் தெரியலையே. 10 வயசுன்னா 10வது படிக்கிற பையன், 10 வயசுன்றா 10வது படிக்கிற பையனா. படிக்கட்டுலேயே நிற்குது, படிக்கட்டுலே நின்று சிறுவாலை போகிற பையனா. அவன் இந்த பசங்களும் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல பாவம். போலீஸ்காரங்க எவ்வளோ சொன்னாலும் உயர போங்கடா உயர போங்கடான்னு மதிக்கதே படியில் நின்றுந்ததுலாம். ஐயோ போய் சேர்ந்துட்டுக்குது, பெத்தவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. மக்களே பாருங்க மக்களே, நேற்று 12ஆம் தேதி பஸ்ஸு பள்ளிக்கூடத்தை விட்டு பள்ளிக்கூடம் வீட்டுக்கு போகல, அந்த மாதிரி அந்த பையன் கீழே விழுந்து இறந்துட்டான். பாருங்க மக்களே, இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது, பசங்க அந்த படியிலே தொங்கிக்கின்னு போகுது மக்களே, சொன்னால் மதிக்கவே மாட்டுதுங்க. என்ன தான் பண்ணுறது, கண்டக்டர் தான் சொல்கிறாரு அவர் மதிக்க மாட்டுதுங்க அதுங்க. இந்த மாதிரி உயிர் சேதம் நிறையா ஆகுது மக்களே, இந்த பிள்ளைங்க தீர்ந்தா மாட்டுதுங்க, என்ன பண்ணுறது.